அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். நேயர்களே, நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறள் பார்ப்போமா? பெருமை என்ற அதிகாரத்திலிருந்து இன்றைக்கு ஒரு குறளை பார்க்க போகிறோம். வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, கற்புடைய ஒரு பெண்ணை ஒரு எடுத்துக்காட்டாக சொல்றார். இந்த பெருமை உடையவனுக்கு ஒரு என்னதான் நீங்கள் காவல் போட்டாலும், என்னதான் நீங்கள் கட்டுத்திட்டம் வச்சாலும், அவளாகவே தன்னுடைய கற்பை காத்துக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால்தான் ஒரு பெண் தன்னுடைய கற்பை பாதுகாத்து கொள்ள முடியும். ஒரு நல்ல பெண், ஒரு ஒழுக்கமுள்ள பெண், அவளே தன்னை காத்துக்கொள்வாள். எப்படிங்க? ஒரு ஒழுக்கமுள்ள பெண் அவளே தன்னை பாதுகாத்து கொள்வாள். அவளுக்கு அந்த திறமை உண்டு. அதுபோல பெருமை என்பதும் தன்னை தானே காத்துக்கொள்ள வேண்டும். ஒருவர் பெருமை, அதாவது பெருமைன்னா இங்கே ஊக்கத்தினால் வரக்கூடிய பெருமை. அப்போது பெருமைன்னா உயர்ந்த குணம், உயர்ந்த பண்பு. இது எப்படி இருக்கணும்? தானாகவே அவருக்கு அமையணும், அமைத்து கொள்ள வேண்டும். ஒரு சொல்லிலாம் வர்றதில்லை, கற்பெல்லாம் ஒருத்தர் சொல்லிலாம் வர்றதில்லை. அவளே தன்னை இது தவறு என்று நினைத்து தன்னை அவளே பாதுகாத்துக் கொள்கிறாள் அல்லவா ஒரு பெண். அதை போல பெருமையும் தன்னைத்தானே காத்துக்கொண்டு இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார். ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. தனக்குத்தானே பெருமையை கடைப்பிடித்தால்தான் உண்டு, இல்லைன்னா இல்லை. பெண்ணும் தன்னைத்தானே பாதுகாத்து கொண்டால்தான், கற்போடு பாதுகாத்து கொண்டால்தான் உண்டு. கொஞ்சம் மனம் மாறினாலும் போயிடும். அப்போ கற்புடைய ஒரு பெண் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்வதைப் போல பெருமையும் தன்னைத்தானே நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இப்பொழுது மீண்டும் குறளை பார்ப்போமா? ஒருமை மகளிரே போல பெருமையும் தன்னைத்தான் கொண்டொழுகின் உண்டு. இப்பொழுது இதன் ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா? ஈவன் கிரேட்னஸ் லைக் எ விமன்ஸ் சாஸ்டிட்டி belongs only to him who guards himself. அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.